டேஸ்ட் தி டெய்லி. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் விடிகா திமுக முன்னாள் எம்எல்ஏ லட்சுமணனின் உறவினர் மனமகிழ் மன்றம் என்ற பெயரில் நடத்தி வரும் தனியார் மதுபான கூடத்தை உடனடியாக மூடக்கோரி பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்வி நிறுவனங்கள் அருகேயுள்ள தனியார் மதுபான கூடத்தை உடனடியாக மூட வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமுற்ற அப்பகுதி மக்கள் போடி தேவாரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு ஆதரவாக சட்டக்கல்லூரி மாணவர்களும் போராட்டத்தில் குதித்தனர். முறைகேடாக திறக்கப்பட்டுள்ள தனியார் மதுபான கூடத்தை அகற்றும் வரை போராட்டம் தொடரும் என விடிய அரசுக்கு அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை அறியும் கும்பலை தருமபுரி சுகாதாரத்துறை அதிகாரிகள் காரில் துரத்தி வந்து பெரம்பலூரில் பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தருமபுரி மாவட்டத்தில் ஒரு கும்பல் கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து அதனை தெரிவிக்கும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக புகார் வந்துள்ளது. இதுகுறித்த ரகசிய தகவலின் பேரில் இக்கும்பல் பயன்படுத்தும் காரை பின்தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டம் செங்குணம் கிராமத்திற்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் வந்துள்ளனர். அங்கு மெடிக்கல் ஸ்டோர் மாடியில் ஸ்கேன் கருவி மூலம் பாலினத்தை கண்டறியும் சோதனையில் ஈடுபட்ட போது கையும் களவுமாக பிடித்தனர். இக்கும்பலுக்கு தலைமை வகித்து வந்த கடலூர் மாவட்டம் வேப்பூரை அடுத்து மேலூர் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரை கைது செய்தனர். தப்பியோடிய 3 ஏஜென்ட்கள், மெடிக்கல் கடை உரிமையாளர் உள்ளிட்டோரை தேடி வருகின்றனர். விடிய ஆட்சியில் அதிகரித்திருக்கும் சட்டவிரோத ஸ்கேன் மையங்கள் குறித்து அதிகாரிகள் அடிக்கடி ஆய்வு மேற்கொண்டு அவற்றை ஒழித்திட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். எல்லாருமே பணம் வந்து தங்கமணிக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவர் தான் எல்லா மாவட்டத்தையும் கடந்து மிக வேகமாக அவங்க துரத்தி பிடிக்க முடியல அந்தளவுக்கு வேகமாக வந்து இந்த இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இவர் வந்து இங்கே கூட்டிகிட்டு போய் பண்ணும்போது தான் நாங்கள் பிடிச்சோம். இதில் தங்கமணி, இதில் ஈடுபட்ட அனைவருமே கைது செய்யப்படுவார்கள். அவங்க இல்லை, இவங்களோட கால் ஹிஸ்ட்ரி, இவங்க ஃபோனு, அவங்க ஃபோன் எல்லாமே நம்மக்கிட்ட கைப்பற்றிட்டோம். ஸோ இவங்க எல்லாருமே கைது பண்ணிடுவாங்க. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நீண்ட நாட்களுக்கு பிறகு 90 அடியை எட்டியுள்ளது. கேரளா மற்றும் கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது. இதனால் கபினி, கிருஷ்ணராஜசாகர் மற்றும் ஹேரங்கி போன்ற அணைகள் அதன் முழு கொள்ளளவை எட்டியது. இதன் காரணமாக பாதுகாப்பு கருதி காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படும் உபரி நீர் அதிகரித்து வருகிறது. கடந்த 16 4.62 அடியாக இருந்த நீர்மட்டம் கடந்த 9 நாட்களில் 45 அடி உயர்ந்து 90 அடியை தொட்டிருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 45,000 கனஅடியாக இருந்தது. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரின் பேட்டியை ஒளிபரப்பியதாக கைது செய்யப்பட்ட யூடியூப் சேனல் தலைமை நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் July 29 தள்ளி வைத்து உத்தரவிட்டது. 2வது முறையாக ஜாமீன் கோரி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தாக்கல் செய்த மனு நீதிபதி டி வி தமிழ்ச்செல்வி முன்பு விசாரணைக்கு வந்தது. ஃபெலிக்ஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜான் சத்யன் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் ஜாமீன் வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தார். காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்ததுடன் மனு குறித்து பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து விசாரணையை July 29 நீதிபதி தமிழ்ச்செல்வி தள்ளி வைத்தாா்.